வணக்கம். கட்டார் நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வழமை போன்று வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள். தொடர்ந்து தகவல்களை பார்ப்போம். தகவல்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு முதல் சுருக்கமான தகவல்களை பார்ப்போம். முதலாவதாக, கட்டார் நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் தொற்று நிலவரங்கள் மற்றும் வைரஸ் கட்டுப்பாடுகள் நாளை தடுத்தப்படுதல் தொடர்பாக குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் மால்களில் விளையாடும் காட்சிகள் மற்றும் கட்டாரில் பதிவு செய்யப்பட்ட உறுப்பு நன்கொடையாளர்கள் அதிகரிக்கின்றார்கள் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் கட்டாரில் மரணமாகியிருக்கின்றார். அவர் தொடர்பான அறிவித்தல்கள் மற்றும் கட்டார் டோகாவிலிருந்து கொழும்புக்கு விசேட விமானங்கள் இருக்கின்றது, அது தொடர்பான அறிவித்தல்கள். கட்டாரில் வைரஸ் தடுப்பூசிகள் கடந்த 24 மணி நேரத்தில் போடப்பட்டுள்ள விபரங்கள் மற்றும் கட்டாரின் இன்றைய நாணய பெறுமதிகள் மற்றும் கட்டாரின் இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரங்கள் மற்றும் கட்டாரில் விரிவான வைரஸ் பரிசோதனைகள் தொடர்பான நிலவரங்கள் மற்றும் இந்திய தூதரகத்தின் விசேட அறிவித்தலை பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், தொடர்ந்து தகவல்களை பார்ப்போம். உலக போட்டி ஆண்டு புத்தகத்தில் கட்டார் 17வது இடத்தில் உள்ளது. வைரஸ் கட்டுப்பாடுகள் நாடு தளர்த்துவதனால் கட்டாரில் உள்ள மால்கள் குழந்தைகளுடன் குடும்பங்களை வரவேற்கின்றன. உணவு ரெஸ்டாரண்ட்கள், மசூதிகள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு பகுதிகள் வரையறுக்கப்பட்ட திறனுடன் திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய தூதரகம் ICPF கட்டார் அல்கோரில் சிறப்பு தூதரகம் மற்றும் தொழிலாளர் முகாமை நடத்தியிருக்கின்றார்கள். அல்கோபரில் உள்ள இந்திய சமூக உறுப்பினர்கள் பாஸ்போர்ட் மற்றும் சான்றளிப்பு சேவைகள் விரிவாக்கப்பட்டிருக்கின்றது. கட்டாரின் இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரங்கள் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 205.50 புள்ளிகள், 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 217.50 புள்ளிகள். இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 20.12 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 54.85 புள்ளிகள். விரைவான வைரஸ் பரிசோதனைகள் கண்டறிவதற்காக சோதனை தேவைப்படும் விவரம் தனியார் சுகாதார வசதிகள் மூலம் நீங்கள் வழங்கப்படுகின்றன என்பதை நினைவுகள் தோன்றோம் என்று ஹமத் மெடிக்கல் கோஆபரேட்டிவ் அறிவித்திருக்கின்றது. வைரஸ் கட்டுப்பாடுகளை கட்டார் தளர்த்தியதன் அடிப்படையில் கட்டாரில் உள்ள மால்கள் குழந்தைகளுடன் குடும்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. உணவுகள், மசூதிகள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் மற்ற விளையாட்டு பகுதிகள் வரையறுக்கப்பட்ட துறையுடன் திறக்கப்பட்டிருக்கின்றன. புகைப்படங்களை பாருங்கள். மற்றும் ஜனாசா அறிவித்தல் இலங்கையில் புத்தளம். புத்தளத்தைச் சேர்ந்த முகமது பராஜ் முகமது இப்ராஹிம் அவர்கள் 18/6/2021 அன்று வெள்ளிக்கிழமை இரவு கட்டாரில் உயிரிழந்திருக்கின்றார். இவருடைய ஜனாசா நல்லடக்கம் பற்றிய தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும். தகவல் ZDF கட்டார். கடற்கரைகள், அருங்காட்சியகங்கள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த விளையாட்டு நிகழ்வுகள் கட்டாரில் உள்ளது. கட்டாரின் புகழ்பெற்ற விருந்தோம்பலின் மகிழ்ச்சி அடைவதற்காக உங்களை மீண்டும் எங்கள் வீட்டுக்கு வரவேற்க நாங்கள் காத்திருக்க முடிகின்றது என்று கட்டார் ஏர்வேஸ் அறிவித்திருக்கின்றது. கட்டாரில் கடந்த 24 மணி நேரத்தில் 93 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டிருக்கின்றது. கட்டாரில் கடந்த 24 மணி நேரத்தில் 8347 நபர்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கின்றது. கட்டார் டோஹாவில் இருந்து கொழும்புக்கு விசேட விமானம் இருக்கின்றது. ஜூன் மாதம் 24ஆம் திகதி மற்றும் 28ஆம் திகதி. ஆகவே நீங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சிட்டி ஆஃப் டோஹா நேரடியாக சென்று டிக்கெட் புக்கிங்கை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு கட்டார் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம்.